சென்னையில் தீபாவளி விற்பனை கூட்டு நெரிசலை பயன்படுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலை பிடிக்க சிறப்பு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி விற்பனை களை கட்டியிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல் ஆணையர் அருண் நேரில் ஆய்வு செய்தார். சாலையில் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டவர் மாம்பழத்தில் தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறையையும் திறந்து வைத்தார். செய்தியாளர் சென் தருண், நிலுவை வழக்குகளில் உள்ள நபர்கள் யாரேனும் உலாவினால் அவர்களை கண்டறியக்கூடிய வகையில் 64 சிறப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். அதில் யாராவது கிரிமினல்ஸ் மூவ்மெண்ட் இருந்தால் எங்களுக்கு கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக்காவே அலர்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் உருவாக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி அதோட ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். இப்படி பழைய குற்றவாளிகளோட ஃபோட்டோகிராஃப் எங்கள்ட்ட இருக்கு இல்லையா, அவங்களோட ஃபேஸை வச்சு இப்போ அந்த குற்றவாளிகள் நமக்கு சிசிடிவி கேமரா பெரியக்குள்ள வந்தாங்கன்னா நம்ம சிஸ்டம் நம்ம அலர்ட் பண்ணோம். தீபாவளிக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார்.